நீங்களா போய் ஏமாந்து தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் என்ன காரணமாக முடியும்? நான் நேர்மையா இருந்திருக்கேன், நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன், நான் எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டிருக்கேன். கொடுத்த கணக்கு அவர்கிட்ட இருக்குன்னு இல்லை, அதான் அந்த இது வச்சிருக்கேன், அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புறேன். இப்போ எனக்கு அது இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. அப்பதான் அந்த எப்படி மூளை செலவு பண்றாங்களா மேடம்? கண்டிப்பா அது பிரெயின் வாஷ் பண்றாங்க. என்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்றாங்க? ஏன்னா நான் ஒரு ஒரு முறை நான் பணம் கொடுக்கும் போதும் நான் கண்ணீர் இல்லாம நான் கொடுத்தது கிடையாது. ஏன்னா நான் அவ்வளவு வழிகளோட தான் இருந்துட்டு இருக்கேன். வந்து அங்க நான் அவ்வளவு 5000 பெண்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 2-3 பேர் சூசைடும் பண்ணிருக்காங்க. இல்ல உங்களுக்கே ஐடியா தோணு இருக்கும்ல, இப்ப ஒரு குறிப்பிட்ட லட்சம் ஒரு 5 லட்சம் வந்து அக்கௌண்ட்ல போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏன் கேஷா கேக்குறான்னு ஒரு ஐடியா தோணலையா? அதான் யோசிக்கவே விட மாட்டாங்க. நீங்க அவங்கள நம்ம இப்போ போயிருப்போம், இப்போ அவங்கள பார்க்க போறோம் அப்படின்னாலே அந்த வீட்லயே பாத்தீங்கன்னா சுத்தி கேமராஸ் இருக்கும், உடனே உள்ள இருந்து வெளியே வந்துருவாங்க. சிசிடி கேமரால பாத்துட்டே இருப்பாங்க. ஒரு பேசுற உண்மை தெரிஞ்சிரா பாத்து நீங்க தான் பணம் என்கிட்ட கொடுக்க வரீங்க அப்படினா உங்க பின்னாடி கேமரா இருக்கும். என்ன சொல்லுவாங்க மேடம்? இப்ப நீங்க உள்ள போறீங்க, பணம் கொடுக்க போறீங்க அப்படினா முதல்ல என்ன பேசுவாங்க உங்களுக்கு? சார், உங்களோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நீங்க மீண்டு வந்துடலாம். நான் இதுல வேற என் தம்பிய வேற கேட்டாங்க, தம்பி எல்லாம் உள்ள இறக்குனாங்க. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் யோசனை பண்ணீங்க மேடம்? ஒரு அதான் 24 கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல இவ்வளவு வருமானால ஏன் மேடம் போய் இப்ப இது நான் போய் சிக்கினது கூட இது ஏன் எனக்கு இப்படி கொண்டு போய் நிப்பாட்டினாலும் கடவுள்கிட்ட 1000 முறை கேட்டுட்டு இருக்கேன். இதோட நிப்பாட்டிக்கலாம், நான் அப்பதான் நம்ம பைனலா முடிச்சேன் நினைச்சேன், அதுக்குள்ளற க்ளோசிங் ஆயிப்போ. சத்தியமா பேசி 3 மாசம் ஆகுது சார், எங்களுக்குள்ள நானும் என் ஹஸ்பண்ட் பேசி ரொம்ப 3 மாசம் ஆகுது. அவ்வளவு ப்ரெஷர், இப்ப எனக்கு அடுத்து டிவோர்ஸ் கேட்கறாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதுவும் சொல்றேன், போலீஸ் வக்கீல் டாக்டர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இதுல டாக்டர்கள்லாம் உள்ள இருக்காங்க. பாவம், அவர் பெங்களூர்ல இருந்து வந்தார், அவர் 2.5 கோடியும் சொல்றாரு. அசால்ட்டா 2.5 கோடி ஃபுல்லா 2000 ரூபாய் கட்டு, பேங்க்ல இருந்து எடுக்கும்போது 2000 ரூபாய் கட்டு அப்படியே எடுத்து கொண்டு வந்துருக்கேன். எனக்கு இன்னும் அதெல்லாம் மனசே ஆறல. இப்ப என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, வீட்டுல வந்து அடிச்சு செம்ம அடி எனக்குலாம் அடிச்சு என் பையன் வந்து கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. உங்க கணக்கு சொல்ல பார்த்தாவே 10,000 கோடி தாண்டுது. ஆமா சார், இப்ப நான் இதுல வந்து நான் மட்டுமே நான் சொல்ல வரல, விசாரிக்கும் போது ஒன்று ஒன்றா பார்க்கும்போது நிறைய வக்கீலுங்க போட்டிருக்காங்க. வக்கீலுங்களும் இப்போது என்ன கவர்மெண்ட்டுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, வக்கீலுங்க மடியில் கை வச்சுருக்காங்க. போலீஸும் நிறையா உள்ளே போட்டிருக்காங்களாம். போலீஸ்காரங்களும் அவங்களாம் வெளியே வர முடியாது, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க, வெளியே வர முடியாது. அவங்களும் போட்டிருக்காங்களாம். அடுத்து போலீஸ் மடியிலையும் கையை வச்சாச்சு. அடுத்த அரசியல்வாதிகள் அவங்களும் இதுல உள்ள இருக்காங்க, பாதிக்கப்பட்டு இருக்காங்க. வெளியில சொன்னா வெக்கம் நினைச்சிருக்காங்க, அப்படியே சைலண்டா இருங்க. சினிமா துறையில இருக்கவங்களும் போட்டிருக்காங்க சார், சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் போட்டிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து வெளியே வரல, அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணாங்களா, இல்ல அவங்க வந்து அசிங்கம் நினைச்சிட்டு வராம இருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு வேற வகையில இதை சம்பாதிச்சிட முடியும்? இந்த ஒரு 4-5 இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களால வேற விதையில வந்து சம்பாதிச்சிட முடியும். இப்ப யாரு சார் பாதிக்கப்பட்டது? கடைசியா பாதிக்கப்பட்டு போய் நிக்கிறது யாரு சார்? ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து சம்பாதிக்கணும். திருப்பி அதே வயசு எங்களுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு மேடம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்ப? ஏமாந்து குடும்ப ரீதியா குடும்ப, அது சத்தியமா பேசி 3 மாசம் ஆகுது சார், எங்களுக்குள்ள நானும் என் ஹஸ்பண்ட் பேசி ரொம்ப 3 மாசம் ஆகுது. அவ்வளவு ப்ரெஷர், இப்ப எனக்கு அடுத்து டிவோர்ஸ் கேக்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இல்ல அவருக்கு இப்ப கேட்காம பல அமௌண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா வீட்டுல? ஆமா சார், தெரியாது சார், தெரிஞ்சு நான் பண்ணலையே. அதுதான் நான் சொல்ல வரேன், நான் தெரிஞ்சு பண்ணலை. ஒரு கட்டத்துக்கு மேலே வட்டி கட்டுறதுக்கு எனக்கு சிரமம் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறமா நான் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி என்னென்ன அவங்களும் ஓனாக அழுதுட்டாங்க. வேற என்ன, ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு 10,000 ரூபாய் கூட கடன் வாங்க மாட்டாங்க. நானே அந்த மாதிரி டைப்புங்க, ஒரு 10,000 ரூபாய் நான் கடன் வாங்க மாட்டேன். இவ்வளோ பேருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்ல, அவ்வளோ பேருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தெரியும், சாருக்கே தெரியும், மத்திய கூட்டுறவு வங்கியில் தான் நாங்கள் கடன் வாங்கிட்டு இருக்கோம். லோன் பற்றின கடன் நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கனாவே, பெரம்பூர் பிரான்ச்சில் இங்கே கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க, நான் வந்து எந்தளவு ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்கேன் தனலட்சுமி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்து கரெக்டாக வாங்கியிருப்பாங்க, கரெக்டாக கட்டவும் செஞ்சுருக்காங்க. நான் இப்போ அந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இவங்க, நாங்கள் இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஒருத்தர் ரெண்டு பேர் பாதிக்கப்படல. இதுல மகளிர் குழுல வாங்கின லோன் வாங்கின எல்லாருமே இதுல கொண்டு போய் போட்டிருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது எல்லா மக்களும் வந்த, மக்கள் வந்தாங்க, அவங்களாம் முன்ன பாத்திருக்கீங்களா இந்த ஹிஜாவுக்கு? யாருமே அதை, யாரு ஒரு சிலர் அங்க இவோட ஆபீஸ் முன்னாடி வந்த போது யாருமே நான் பார்த்ததில்ல, அவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஹிஜாவோட தலைமையிடம் எது மேடம்? ஹிஜா வந்து இப்ப ஹெட் ஆபீஸ் எது, எங்கெங்கெல்லாம் பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு சரியா தெரியாதுங்க சார்.
எங்கே எங்கள் ஆஃபீஸ் இருக்குன்னா எனக்கு தெரியாது. எப்படி மேடம் ஆஃபீஸில் ஒன்றும் இல்லாமல் எப்படி மேடம் அந்தளவுக்கு கொடுத்து இது ஒன்று? அதுதான் சார் நம்மளோட நேரமா இல்லை. இல்லை இப்போ நீங்கள் இப்போ சிட்பன்ஸ் இருக்குன்னா அப்புறம் இங்கே ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, போய் பணம் கொடுத்தா இது ஒன்றா இழுத்து மட்டும் போனால் அவங்க இப்போ வீடு கீழே அவங்க அவங்களோட வீடுங்க சார், மேலே ஆஃபீஸ் யாரோட அலெக்சாண்டர் அவங்க அப்பாவோட வீடு கீழே. இல்லை இல்லை அவங்கள அவங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க சார். நிஜமாக நான் அலெக்சாண்டர் சவுந்தரராஜன். எப்படி மேடம் ஆளே பார்க்காம இவ்வளோ பணம், எத்தனை லட்சம், எத்தனை கோடி சார்? அவங்கள வீடியோ கால்ல சார் பேசும்போது நான் பாத்துருக்கேன் சார், அவர் பேசுவாருங்க சார். மத்தபடி போதத்துல மீட்டிங் பண்றது லாஸ்டா முடக்கி உட்கார வச்சிருக்கோம் சார். நான் பணம் வந்து அக்டோபர்ல வந்து எங்களுக்கு 30 வந்துரும்னு சொல்றாரு. அந்த கான்வர்சேஷன் கூட யூடியூப்லயே கூட வந்திருக்கு. ரவிச்சந்திரன் அவர் போட்டிருக்காரு. ஏன்னா ரவிச்சந்திரனும் இவரும் தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டா இருந்திருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து அவரோட நிறைய இதை வந்து இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காரு. ஏன்னா ஏதாவது இவ்வளோ பண விஷயங்கள் பண்றாங்க, எங்கேயாவது இடி விழுகுன்னு தெரிஞ்சிருக்கோம், தெரியாமல் இருந்திருக்காது. அதுக்காக இவங்க சேஃபுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். அப்போ அந்த கான்வர்சேஷனில் என்ன சொல்கிறார், 29ஆம் தேதி நாங்கள்லாம் போகிறோம் சார் ஆஃபீஸ்க்கு. இங்கே ஆக்சுவலாக நான் போட்டிருக்கவர்களோட அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவருக்கு கீழே வீடு, மேலே அவர் இருக்காரா? இப்போ இல்லை, ஃபுல்லாக சார் காலி. அவர் ஃபேமிலியோட டோட்டலாக காலியா? காலி. யா எங்கேயும் எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நானும் தேடி தேடி போவேன். ஃபோனை ஃபோன்லாம் ரீச் ஆகுது? இல்லை இப்போ ஃபோன் சுத்தமாக எடுக்கல. நான் அந்த பேட்டி கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு எந்த ஃபோனும் எடுக்கலை. அதுதான் நான் சொல்லி இது பண்ணி இப்போ வீடு கீழே மேலே ஆஃபீஸுன்னு போது நாங்கள் போனால் அது ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அவ்வளோ ரிச்சாக இருக்கும்போது சரி ஓகே, நல்லா ஃபேமிலியும் ஃபீலாக தான் இருக்காங்க சார், நம்மளை ஏமாத்திட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறைய வந்தது. ரெண்டாவது அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஐசிஎஃப்ல, இந்த எல்லாருமே ஐசிஎஃப்ல தான் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் சார் தெரிய வருது. ரவிச்சந்திரன் இவர் எல்லாருமே, நேரு இறந்து போனார் பாருங்க, அவரு எல்லாருமே அங்க ஐசிஎஃப்ல தான் வர்க் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை பேர் நம்ம இறந்திருக்காங்க? 38 பேர் சொன்னாங்க சார். அது இல்லாம தெரிஞ்சு 38 பேர் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க மகளிர்லயே ஒரு 6 பேர் 7 பேர் கிட்ட இறந்ததா சொல்றாங்க. அந்த நியூஸ் எல்லாம் சேர்த்து எல்லாம் வரல, அது இல்லாமலே 38 சொல்றாங்க. அந்த கேஸ் எல்லாம் எப்படி இழுத்து மூண்டாங்கன்னு தெரியல, அது போலீஸுக்கு தான் தெரியும். நமக்கு என்ன மாதிரி மூண்டாங்க, சூசைடுனாவே அது ஏன் என்னன்னு விசாரிப்பாங்க. அப்போ அது ஏன், அது எந்த மாதிரி பொதுவாக வந்து கடன் தொழில் காரணமாக சூசைட் பண்ணிட்டான்னு தானே வரும், இஜாவனால ஏமாதானே வரும் அதில். அது அது அதான் சொல்கிறேன், அந்த விசாரணை எந்த மாதிரி போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் போய் நம்ம போய் பார்க்கல, பார்க்காத விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. அதுதான் இந்த மாதிரி மேலும் சூசைட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எங்களுக்கு நாம் கேட்க வேண்டியது அதுதான், சீக்கிரம் பணத்தை எங்களுக்கு மற்ற நீ கேஸ் மாதிரி இழுத்துட்டே போகாமல் எங்களுக்கு இப்போ பிடிச்சி வச்சுருக்கிறது. நீங்கள் உண்மையாக சொன்னீங்க, ஐஜி மேடம் அன்றைக்கி பேட்டி கொடுத்தாங்க, அது ஓகே உண்மை அப்படின்னா பிடிச்சி வச்சுருக்க சொத்தை நீங்கள் வச்சுக்கணும்னு இல்லை. நீங்கள் அப்படி மேடம், நீங்கள் கிட்டத்தட்ட 500,000 பேர் ஏமாந்துருக்காங்க, 10,000 கோடிக்கு மேலே போயிருக்கும் போது இது எப்படி இப்போ அப்படியே பிரித்து கொடுத்தாங்க கூட ரொம்ப கம்மியான ஆட்கள் தானே பிரித்து கொடுக்க முடியும். ஓகே சார் நான் சொல்கிறேன், இப்போது அதை கூட எல்லாருக்கும் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது தான் நான் ஓகே சொல்கிறேன். லாஸ்ட்டு இது வந்து எப்படி நான் கொண்டு போக சொல்லி கூட நான் கேட்குறேன் அப்படின்னா, லாஸ்ட் இதில் முக்காவாசி நிறைய வந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் போட்டவங்க தான், நவம்பர் அக்டோபரில் போட்டவங்க தான் அமௌண்ட்டே வாங்கலை. ஏன்னா அவங்களதெல்லாம் சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து நீங்கள் அந்த வயசு எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து மீதி எல்லோரும் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் இருந்தவங்க தான். இந்த 22 ஜனவரின்னு எடுத்துட்டு அந்த மந்த்தை எடுத்துட்டு பேக்லேருந்து போங்க, அக்டோபர் நவம்பர் அக்டோபர் அப்படி பேக்கில் போனால் தாராளமாக எல்லாருமே உங்களை மாதிரி ப்ரூஃப் வச்சிருக்காங்களா, நான் ஏதாவது பணம் கொடுத்துருக்கேன், பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எல்லாருக்கிட்டே இருக்குமான்றது எனக்கு அதை பற்றின இல்லை. இதை பரிசீலனை பண்ணுறதுக்கே டைம் ஆகும். இப்போ எங்கள் இவர் நாங்கள் போட்டிருக்கிறவர் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இது கொடுத்துருக்காரு, அந்த எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு, அது அந்த இது இருக்குது இவர் கையில் கொடுத்துருக்கா. ஒருவேளை இப்போ உங்களை சேர்த்துட்டவர் கூட பணத்தை ஆட்டை போட்டு போயிருக்கலாம்ல, இது வந்து அவர் நிஜாவாக தான் பொறுப்பாக முடியுமா? இப்போ நீங்கள் நீங்கள் வந்து அவர் அலெக்சாண்டரையும் அவரை போய் பார்த்ததுலேயே சொல்கிறீங்க, அப்படிங்கும்போது இப்போ உங்களை சேர்த்துட்டு கூட தெரியாமல் நிறைய பணத்தை ஆட்டி போட்டுருக்கலாம்ல? இல்லை சார் இப்போ எப்படின்னா அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து லாஸ்ட்டாக வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி உட்கார வச்சிட்டோம். எப்போது 30ஆம் தேதி நாங்கள் வந்துடும்னு சொல்லி சொல்கிறாங்க, 29 வந்துருங்கிறாரு. நாங்கள் போய் அங்கே போய் எல்லோரும் உட்காந்துட்டோம். அன்றைக்கி எனக்கு தர்றேன்னு சொன்ன ஒரு அமௌண்ட்டு எனக்குன்னு இல்லை, மற்ற எல்லாருக்குமே தர்றேன்னு சொன்னவர், எல்லோரும் ஒரு லிமிட்டு தாண்டி போகவே தீபாவளி வேற முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் நம்ம கையில் கேஷ் வரலைங்கும் போது எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. சரி எல்லாருமே பார்த்தா நான் போனேன், பார்த்தா எனக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து உட்கார, முதல் நாள்லேருந்தே வந்து உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சொன்னால் இந்த மாதிரி வீடியோ காலில் நீங்கள் போடுங்க, அவருக்கு சவுந்தரராஜனுக்கு வீடியோ கால் போட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னபோது, அப்படி போட்டு பேசும்போது தான் இந்த மாதிரி
அவர் சொல்கிறாரு நான் இப்போ போ அவருக்கு அதுக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பர்த்டே வருது, நான் இன்ன இன்றைக்கி 29 நான் போகிறேன், போயிட்டு 30 வந்து உங்களுக்கு நான் பணம் கொடுத்துருவேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதை எங்களுக்கும் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஆளே காணா? ஆமாம், அதுக்கப்புறம் இல்லையே, அது 30 பணம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னவர் தான் திருப்பியும் போய் 30 போய் நிற்கிறேன். இவருமே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது எங்கே போய் நிற்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து அது ஏன்னா அவங்க ஃபோன் ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு எடுக்கலை. இவர் சொல்கிறார் பணம் நான் வந்து மொத்த பணமும் நான் கொடுத்துருக்கேன், எல்லா எந்த பணமும் நான் வாங்கலை, நான் எல்லாமே அவர்கிட்ட தான் நான் கொடுத்தேன். லாஸ்ட்டாக 1.5 crore கலெக்ஷன் ஆயிருக்கு இவர்கிட்ட அந்த அக்டோபர் மந்த்து செப்டம்பர்லேயோ அக்டோபர் நவம்பர் டைம்ல ஏதோ 1.5 crore கலெக்ஷன் ஆயிருந்திருக்கு. அது இருந்திருந்தா கேஷாகவே கொடுத்துருக்கீங்க, பெட்டி பெட்டியாக கொடுத்துருக்கீங்க. ஆமாம், கேஷாகவே இருந்ததுன்னு அவர் சொல்கிற அந்த அந்த கேஷ் இருந்திருந்தால் கூட நான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எல்லாருக்குமே, ஓரளவு நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன். அதையும் என்கிட்ட விட்டு வைக்கலை, வாங்கிட்டாங்க. இதில் அவங்க சொல்கிறதும் ஓரளவில் உண்மையாக தான் சார் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை மீள விட மாட்டாங்க. இப்போ அவங்க பண்ணதை இவங்க எங்களுக்கு பண்ணாங்க, அவங்களுக்கும் அதை தானே பண்ணியிருப்பாங்க, நம்மளால் யோசிக்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் கேட்குறாங்க, கொடுங்க 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 கொடுங்க. நீங்கள் பணத்தை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்களா எப்படி மேடம்? ஃபோன் தான் பண்ணுவாங்க. ஃபோனில் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பும் பண்ணுவாங்க, ஃபோனும் பண்ணுவாங்க, பண்ணி இந்த மாதிரி இருக்குது ஆஃபர் இருக்குது, ஆஃபர் தான் எடுத்தவொடனே அவங்களுக்கு சொல்கிறது ஆஃபர். நிறைய ஆஃபர்லாம் வேறு சொன்னாங்க, 3 lakh போடுங்க, 3 lakh அமௌண்ட்டு வந்து மந்த்லி கொடுப்போம் உங்களுக்கு, ஷேர் மாதிரி இப்போ பங்கு கொடுப்போம், ஆனால் நீங்கள் 1 lakh ஸ்பாட் எடுத்துக்கலாம், 2 lakh மட்டும் எங்களுக்கு இன்னும் கொடுத்தா போதும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு டவுட் வந்தது. எப்படி மேடம், 3 lakh வாங்கி நீங்கள் 1 lakh எடுத்துக்கன்னா என்ன தப்பில் நீங்கள் உடந்த அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான். ஆ, அது அப்புறம் தான் எங்களுக்கு யோசனை வருது, ஏன் இவ்வளவு ஆஃபர் பண்ணுறாங்க, அப்போ ஏதாவது தப்பு போயிட்டுருக்கா அப்படின்னு எங்களை யோசிக்க வச்சது அந்த டைமில் தான். அதை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த அந்த விஷயத்தை வந்து எல்லாருனாலையும் யூகிக்க முடியுது. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு லெவலுக்கு எங்கேயோ போகுது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு அப்போ தான் யூகிக்க முடியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஜனவரியிலே ப்ராப்ளம் இருந்திருக்கு, அப்போவே இவங்கெல்லாம் வந்து ஏதாவது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யார்கிட்டையும் வாங்காமல் இருந்திருக்கலாம், நியூவாக யாரையும் உள்ளே சேர்க்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் பீரியடில் இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா இல்லாதப்பட்டவங்க தான், நிஜமாக இல்லாதவங்க. இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க, பூ கட்டுறவங்க, வடக்கடை வச்சுருக்கவங்க, காய் கடை வச்சுருக்கவங்க, இவங்களெல்லாம் நான் கேட்டு வாங்கி போடுற ஹோட்டலில் வச்சுருக்கவங்க, இவங்களெல்லாம் நான் கேட்டு தான் வாங்கி உள்ளே போடுறேன். அப்போ அதெல்லாம் நான் செய்யாமல் இருக்கேன், நானே உள்ளே போயிருக்க மாட்டேன். நீங்கள் மற்றவங்கள சேர்த்துருவீங்களா மேடம்? அதில் அதன் மூலமா கமிஷன் வாங்கியிருக்கீங்களா நீங்கள்? எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? ஸ்பாட்டு தான், ஆனால் ஒரு சிலர்கிட்ட தான் சார் வாங்கினேன், ஒரு சிலருக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கல, அதனால நான் வாங்கினேன். நீங்கள் வாங்கியிருக்கீங்க, கமிஷன் வாங்கியிருக்கீங்க? வாங்கினேன் வாங்கினேன், எல்லாருக்கிட்டே நான் வாங்கினேன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சிலர்கிட்ட. நீங்கள் பணம் கொடுத்துட்டு அவளே கொடுப்பாங்களா இல்லை நீங்களே எடுத்து? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், கொடுத்துட்டு திருப்பி அவங்களையும் கூட்டிகிட்டு தான் போவோம், கூட்டிகிட்டு போய் காமிச்சு விட்டுட்டு அவங்க முன்னாடியே தான் கொடுப்பாங்க, கொடுக்க சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி நான் திருப்பி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி நான் போய் வாங்கிட்டு வருவேன். அப்படி தான் இருந்தது. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து லோனை வாங்கிட்டு அவளுக்கு நம்பிக்கை இல்லை, சரி நான் சொல்லிட்டேனேன்றதுக்காக அவன் என்ன பண்ணா, லோனு மகளிர் லோன் வாங்குறா, அது மகளிர் லோன் வாங்கிட்டு 5 lakh தூக்கிக்கிட்டு கோவிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பொங்கலை கூட வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகல, நேராக அவர் ஆஃபீஸில் பணத்தையும் பொங்கலையும் எடுத்துக்கொண்டு போய் வச்சுட்டு அவருக்கும் அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு அந்த நாங்கள் பணத்தையும் கொடுத்துட்டு வரா சொல்லி தான் அவள் அப்பவும் சொல்கிறான். நாங்கள் அவன் என்ன சொன்னால், என் பொண்ணு இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணலை சார், அவன் என் பொண்ணுக்கு ஏஜ் அட்டன் பண்ணால் 1 rupee கூட எனக்கு கிடையாது, ஏன்னா எல்லாமே வச்சு தான் இப்போ நாங்கள் லோனு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், எனக்கு இன்னும் மாதம் நாங்கள் அந்த லோன் 5 lakh நாங்கள் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா 55,000 நான் மாதம் கட்டணுங்க சார், 55,000 மாதம் கட்டணும்னா எங்கிட்டிருந்து ஒன்று சம்பாத்தியம் ஒர்க் பண்ணுறவங்களாம் தான் நம்ம கட்டலாம், நான் அதனால் நான் ஒர்க்கிங் கிடையாது, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், நான் அப்படி இருக்கிறதுனால நான் எந்த கடனும் வாங்கிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த சோர்ஸ் எதுவும் கிடையாது, என் ஹஸ்பண்ட் வீட்டு செலவு கொடுப்பாங்க, வீட்டை பார்த்துப்பேன், அதுதானே தவிர மாதம் ஒரு சேவிங்ஸு, இப்போ அதில் வந்து சேவிங்ஸும் இருக்குது நமக்கு, நம்ம மாதம் இவ்வளோ கட்டணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மந்த்து நம்ம வேணும்னு கலைக்கும் போது அந்த காசு நமக்கு ரிட்டர்ன் வந்துடும், அந்த ஒரு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகிறது, அது அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ இந்த விஷயத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எவ்வளோ துணிச்சல் எனக்கு எங்கிட்டிருந்து வந்துச்சுன்னே தெரியல, நான் அதுலேயும் கடன் வாங்கி மகளிர்லேயும் கடன் வாங்கி தனியாக பர்சனலாக கொடுக்குறதையும் அதெல்லாம் நான் வாங்கவும் மாட்டேன், கொடுப்பாங்க அதையும் வாங்கி என்னோடய அக்கௌண்ட்டில் வச்சு அப்படியே ரிட்டர்ன் பண்ணுவேன், ஏன்னா அது ரெகுலராக இருக்கட்டும். ஏன்னா அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா இருந்தப்பத்துலேருந்து அப்போ தான் ஸ்டார்டிங் பீரியட், என்னென்னா இந்த தெருவோர கடைங்களுக்காக கொடுக்கப்பட்ட இது அதுக்குன்னு நிதி உதவி மாதிரி, அப்போ வந்து எனக்கு வந்து அந்த இதில் வந்து கொடுக்குறது, நான் வந்து அந்த அந்த லைனில் தான் குடியிருந்தேன், குடியிருந்தப்ப நான் கீழே கடைக்கு பக்கத்தில் தான் நான் குடியிருந்தேன், அப்போ நான் தப்பேன்,
டெய்லரிங் பண்ணுவேன், அது அதை பேஸ் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. ஓகே நீங்கள் உனக்கு இன்கம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வட்டி இல்லா கடன் கொடுத்தாங்க அந்த அம்மா கொடுத்தது. அப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் நான் வாங்கிட்டுருக்கேன். அப்போ ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க ஸ்டார்டிங் பீரியடில், வட்டி கிடையாது. அதுக்கப்புறம்லாம் வாங்குறதுக்கு வட்டி கொடுத்தாங்க, வட்டி நாங்கள் கட்டணும் மாதம். ஆனால் அதை அப்படியே ஃபைவாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 50,000 வரைக்கும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் கொடுக்க சொல்லி வாங்கி இதில் உள்ளே போட்டு அதுக்கு மாதம் ஃபைவ் தௌசண்ட் நாங்கள் மந்த்லி கட்டியே ஆகணும். அது 10 மந்த்து, ஒரு 7 மந்த்துக்குள்ளே அதை க்ளோஸ் பண்ணணும் நாங்கள், இல்லைன்னா மேனேஜர் வீட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா நியரில் தான் இருக்குது பேங்க்கு, அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அங்கே. நான் அதையும் வாங்கி உள்ளே போட்டு சொல்லி தான் நான் கொடுத்தேன், சார் இந்த மாதிரிலாம் நான் வாங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு சோர்ஸ் கிடையாது, இதில் நான் இங்கே கொடுப்பீங்கன்னு சொன்னதுனால சரி ஓகே இதை நம்ம கட்டிடலாம் அப்படிங்கிறதுல தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்லை பண்ணிடலாங்க, கொடுத்துடலாங்க எல்லாம். நம்புறீங்களா? இவ்வளோ போனால் போட்டோம்னா திரும்ப கிடைக்கும் நம்புறீங்களா? இல்லை சார், நம்புகிறேன் சார். ஏன்னா அதுக்கு நம்பிக்கையை வந்து எங்களுக்கு வந்து அதுதான் சொல்கிறேன், எனக்கு சிஎம் சாரும் ஜட்ஜும் தான் இதுக்கு வந்து முக்கியமாக காரணமாக அவருடைய தீர்ப்பில் தான் இருக்குது. தீர்ப்பை வந்து நாள் கடத்தாமல், வருஷங்கள் கடத்தாமல், மாதங்கள் கடத்தாமல், நாள் கடத்தாமல் எங்களுக்கு அதுக்கு இம்மிடியட்டாக என்ன பண்ண முடியுமோ நெக்ஸ்ட் மந்த்தே, அதாவது அதை அது நெக்ஸ்ட் மந்த்தே கொடுக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது இனி வர ஜெனரேஷன் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கா, யாராவது பொதுமக்களுக்கு அது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா, அதுக்கு பொதுமக்களுக்கு என்ன மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், என்ன மாதிரி ஒரு தெளிவை வந்து பொதுமக்களுக்கு. இதில் நிறைய பேர் படிக்காதவங்க, படிச்சு அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல, படித்து இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் முட்டாளாக இருக்காங்க. படிக்காதவங்கள நம்ம குறையும் சொல்ல முடியல, நம்ம படிக்காதவங்க ஏமாந்தாங்க அது வேறு. இன்றைக்கி படித்து தெளிவாக எல்லாரையும் நம்ம போகிறோம் பார்க்குறோம். நான் வந்து இப்படிலாம் நான் ஏமாறுவேன்னு நான் ஒரு நாளும் நான் நினச்சது தெரியலன்னா, நானே பல முறை நான் டிவியில் நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன், ஐயோ எப்படி இப்படி ஜனங்கள் நம்பி போடுறாங்க அப்படின்ற கேள்வி நானே கேட்டிருக்கேன். இப்போ நானே உள்ளேருந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன்னும் போது அது எல்லோரும் உள்ளே வர்றதுக்கு அப்போ வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை எல்லோரையும் உள்ளே தள்ளுது. அதுக்கு யார் காரணம் சொல்லுங்கள், அதுக்கு யார் காரணம்? அப்போ அரசாங்கம் தானே காரணம் நான் சொல்லுவேன். தெளிவாக இருக்கிறவங்களையும் உள்ளே கொண்டு வருது அப்படின்னா, அதுதான் சொல்கிறேன், போலீஸு, வக்கீல், டாக்டர்ஸு தெரியுமா அவங்களுக்கு? இதில் டாக்டருங்கள்லாம் உள்ளே இருக்காங்க, எவ்வளோ பேர் டாக்டருங்க தெரியுமா? இந்த நேற்று எங்கிட்ட அந்த மீட்டிங்கில் பேசிட்டு வந்ததுக்கப்புறம், பாவம் அவர் பெங்களூர்லேருந்து வந்தார், அவர் 2.5 கோடியும் சொல்கிறார் அசால்ட்டாக 2.5 கோடி நான் போட்டிருக்கேம்மா, போட்டு ஏமா ஒன்றுமே வரலம்மா, பணத்தை ரிட்டனே எடுக்க விடலம்மா. இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஸ்பேம் நடந்திருக்கு அப்படின்னு? எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக, அந்த ஸ்டேட் வைஸாகவும் நடந்திருக்கு. எப்படி இதுக்கு அனுமதிச்சாங்க? ஏன் என்னோடய ரிலேட்டிவ் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். நான் என்ன காமிக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டேன், சங்கட்டப்பட்டேன். அப்புறம் எனக்கு ரிலேட்டிவ் நெருங்கினவங்களுக்கு என்னோடது தெரியுது, நான் யார் என்னங்கிறது என்னோடய இதை வச்சு தெரியுது. அவங்க என்ன சொன்னாங்க, நானும் தான் நான் கொஞ்சம் 24 சொன்னால் அவங்க 40 சொல்கிறாங்க, 40, 50 சொல்கிறாங்க. இவ்வளோ தெரியாமல் இருந்திருக்கிய சொந்த உங்கள்ட்ட சொல்லாமல் நீங்கள் தெரியாது, அவங்க வேறு ஊருன்னும் போது நமக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல நம்ம. சரி நம்ம புழப்ப பார்ப்போம் அப்படின்னு நான் என்ன, நான் யாருமே ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் யாருமே கொண்டு போகல, அதனால எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரியல. ஆனால் மற்ற எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே உள்ளே இறக்கியிருக்காங்க. அதுதான் ரிலேட்டிவ் எங்கிட்டையும் சொன்னது அவர், அதுதான் நிஜமாகவே அவர் சொன்னது என்ன, ஃபஸ்ட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இறக்குங்க, அப்புறமா பழகுனவங்கள இறக்குங்க. நான் அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக போனேன், நான் ஃபஸ்ட்டு பழகுன அவங்கள உள்ளே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் முக்கியம், நான் கொஞ்சம் தள்ளி தாங்க சார், எனக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க, அதனால நம்ம ஃபஸ்ட்டு பழகுனவங்கள பார்ப்போம், அப்புறமா நம்ம ரிலேட்டிவ்ஸ் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த லாஸ்ட்டாக கூட என்னோடய சிஸ்டரோட தான் நான் கேட்குறேன், அக்டோபர் 5ஆம் தேதி விஜயதசமி, அப்போ கூட யோசிக்காமல் போயிட்டேனேன்னு தான் நான் இன்னும் யோசிக்கிறேன். அது இந்த 2 லேக்ஸ் கொண்டு போய் நான் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அப்பவும் அவர் வேணான்னு சொல்லலை, அப்போல்லாம் க்ளோசிங் ஆகிட்டுருக்கு, அப்பவும் வேணான்னு சொல்லலை. நான் அப்போயாவது சொல்லியிருக்கலாம்ல, அப்பவும் நான் அமௌண்ட் எடுக்க முடியல, அவன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா, 1 லேக் இன்றைக்கே கொடுத்தாகணும்னு சொல்கிறாரு, என்னால் எடுக்க முடியல. இல்லை மேடம், இன்னையோட இன்னைக்கு நாளையோட அது க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் எப்படியாவது கொடுங்க, தட் இது ஆஃபர் வந்து முடிஞ்சு போய்டும், நீங்கள் அதுக்குள்ளே கொடுக்கறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன். ஃபுல்லாக 2000 ரூபா கட்டு, பேங்க்லேருந்து எடுக்கும்போது 2000 ரூபா கட்டு அப்படியே எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு இன்னும் அதெல்லாம் மனசே ஆறலை, நான் சொல்லாமல் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, நான் சொல்லி தான் கொடுக்குறேன், இவ்வளோ சூழலில் மாட்டியிருக்கேன் சார், எனக்கு எங்கேயாவது என்னை நிற்க வச்சிடாதீங்க அப்படின்னு. இப்படி கொண்டாந்து எனக்கு இப்போ என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, வீட்டில் வந்து அடித்து செம்ம அடி அணைக்கலாம் அடித்து, என் பையன் வந்து கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்பா பிள்ளை,
அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஏன் இப்போ இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவனும் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் கூட கடன் வாங்காத அதில் கொண்டு போய் நான் 24 லட்சம் கடனில் இருக்கேன்னா எப்படிங்க அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இருந்த அந்த கொஞ்சம் நஞ்ச நகை எல்லாம் உள்ளே போயிடுச்சு, எதுவும் கிடையாது. அப்புறம் நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அவங்க அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, கனவுல கூட அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நம்பிக்கை, சரி அவள் வீட்டை நல்லா பார்த்துக்கிறா, எல்லாமே நான் தாங்க பார்த்துப்பேன், பிள்ளையும் நல்லா பார்த்துக்கிறா, வீட்டையும் பார்த்துக்கிறா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். நான் இப்படி பண்ணுவேன் ஆனால் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எங்கேயாவது போய் மாட்டி என்னையும் மாட்ட விட்றாத, எங்கேயாவது போய் சிக்கிட்டு என்னையும் சிக்க விட்றாதுன்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் விழிப்புணர்வாக இருந்திருந்தேன்னா கூட இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய விஷயத்தில் மாட்டியிருக்க மாட்டேன். இல்லை ஹஸ்பண்ட் கிட்டே நான் கலந்துருந்தேன்னா கூட, சப்போஸ் நான் இவ்வளோ போட போகிறேன் அப்படின்னு எங்கே அந்த மாதிரி இருக்குது நான் போடலாமான்னு ஒரு வார்த்தை நான் கேட்டிருந்தேன்னா, இப்போ அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் அதுதான், எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருந்த அப்படின்னா. இல்லை உங்களை மாதிரி பல பெண்கள் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, குடும்பத்தில் கலந்து பேசிக்காம ஏமாறுறது. அதுக்கு என்ன காரணம்னா, பொண்ணாக பிறந்துட்டோம் சார், பொண்ணாக பிறந்தபோது ரெண்டு கண்ணையும் பார்க்க வேண்டியது. எங்களுக்கு ரெண்டு கண்ணு யாருன்னு நினைக்கிறீங்க, ஒன்று பெற்றவங்க இன்னொன்று ஹஸ்பண்டு, ரெண்டு ஃபேமிலியும் எங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி ஆகிப்போச்சு, வேறு வழி இல்லை. இந்த கண்ணை குத்துனா இந்த கண்ணு வலிக்கும், இந்த கண்ணை கத்துனா இந்த கண்ணு. இப்போ ரெண்டு ஃபேமிலியும் பாதிக்கப்படுதுல்ல மேடம், இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு சிறு தவறுனால ரெண்டு ஃபேமிலியும் தானே பாதிக்கப்படுது. இதை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி இதை குத்திக்கிட்டேன், இப்போ எனக்கு ரெண்டாவது அந்த நிலைமையில தான் இப்போ நான் நிற்கிறேன். ரெண்டு கண்ணையும் நானே என் கையை வச்சு குத்த, சுற்றி இருக்கவங்க என்னை என் கையை வச்சு குத்த வச்சுட்டாங்க, நானாக குத்திக்கல, என் செயல்பாடுகள் குத்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. அது குத்த தூண்டுனது எனக்கு மக்கள் கூடயே இருந்து பழகினவங்க, இந்த அரசாங்கம் தான் நான் சொல்லுவேன். அரசாங்கத்தை நான் அழுத்தி அழுத்தி நான் சொல்லுவேன், ஏன்னா அரசாங்கம் இதுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கலை, எடுக்காமல் ஏன் இருக்காங்க, இது வருஷமாக பல வருஷமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஏஆர்டியோ என்னமோ சொல்லிட்டு, அதெல்லாம் மனசாட்சியை பார்த்தா அதெல்லாம் அந்த இதெல்லாம் வீடியோவாக காட்டுறாங்க, ஃபுல்லாக பாவம் வயசானவங்க, வயசானவங்க மனசாட்சியே வேணாமா சார். ஒருத்தரோட உழை நமக்கு, நம்ம ஒரு வேலை செய்யும்போது நம்மளுக்கு கீழே இருக்கவங்க வேலை செஞ்சாங்கன்னா கஷ்டப்பட்டாங்கனாவே அந்த 100 ரூபாய்க்காக தானே கஷ்டப்படுறாங்களே, நமக்கு மனசு சின்னதாக உறுத்துது, நம்ம கூட போய் ஹெல்ப் பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோம். இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவியில் இருக்காங்க, இவ்வளோ இருக்காங்க, சரி ஓகே சார் உங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சு, நான் இது உங்கள் கவனத்தில் இருந்து தான் நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரலை, உங்கள் கவனத்துக்கு இல்லாமலே இது நடந்துருச்சு, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இப்போ நாங்கள் உங்களை நாடுறோம், உங்களை கேட்குறோம், நீங்கள் இறங்கி இருந்து எங்களுக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ணுங்கள், இனிமேல் நடக்கக்கூடாததுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அதையும் இப்போ சட்டசபையில் பேசி அதுக்கும் அதுக்கு ஒரு பெரிய என்ன முடிவு எடுக்க முடியுமோ, மக்களுக்கு இதை எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை கொடுத்தா அவங்க இது மாதிரி ஒரு விஷயங்களில் வரமாட்டாங்க, அப்போ இது நீங்கள் இன்வால்வ் ஆகலைன்னா இதை செய்யுங்கன்னு நான் கேட்குறேன், இதை நான் கோரிக்கையாகவே கூட வைக்கிறேன். இதுதான் நம்ம கேட்குறது, ஏன்னா இது இன்னைக்கு நான் பணம் எனக்கு கிடச்சிருச்சு, நான் இதோட போகணும்னு நான் நினைக்கல, இதுக்கப்புறமும் இன்னும் வர ஜெனரேஷன் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, இன்னோடது அதுதான், இதோ இதை எதா எப்படியாவது ஏதாவது பண்ணி இதை ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த மாதிரி வளர்ந்து வர திருடன்களை வளர்த்தி விடாமல். அந்த பணம் எங்கள் பணத்தை வச்சு எங்கள் கண்ணை குத்துறாங்கள்ல சார், இப்போ அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கா சார் எங்களுக்கு இருக்குது சொல்லுங்கள். இப்போ நம்ம போய் ஒருத்தரை பார்க்கணுன்னா எவ்வளவு அல்லோல் படுறோம் தெரியுமா சார், ஒரு ஸ்டேஷன்லேயே எடுங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே எடுங்க, ஒரு இடத்துல போய் ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும்னு நினச்சா கூட, இங்கே போ அங்கே போ இங்கே போ அங்கே போ அப்படின் போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாங்கள் தப்பு பண்ணோம் தான், தெரிஞ்சு ஒன்றும் தப்பு பண்ணலையே, எல்லோரும் ஒன்றும் தப்பே பண்ணாமல் எல்லாமே நேர்மையாக எந்த வழியிலையும் இது ஆகாமல் வந்து யாரும் வரலை, எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலே எல்லாம் தப்பு பண்ண மனுஷங்க தான், இதில் நாங்களும் ஒருத்தர் தெரியாமல் பண்ண தப்பு இது, பணத்துக்கு ஆகாசப்பட்டு நாங்கள் பண்ணலை, எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலையாக தள்ளப்பட்டதுனால அவங்கவுங்க அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக இதில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், உள்ளே போயிட்டோம், இதில் நீங்கள் எங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்கன்னு தான் நாம் கேட்குறோம். நம்ம வேறு ஒன்றும் இந்த இது பண்ணி பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்கள யாரையும் அரெஸ்ட் பண்ண வச்சோ இல்லது உள்ளே ஜெயிலில் வைக்கணுங்கிறது எங்களோட நோக்கமும் கிடையாது, தண்டனை அனுபவிக்கணுங்கிறது எங்களுக்கு நோக்கமும் இல்லை இதுவும் கிடையாது. நான் கேட்டுக்கிறது ஜட்ஜு சார்கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறது அதுதான், அவர் வந்து எப்படியாவது இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைங்க, முற்றுப்புள்ளி வச்சு இந்த நியூஸை இந்த கேஸை வந்து ஃபர்தராக யார் எவ்வளோ என்ன எடுத்திருக்காங்கங்கிறத பார்த்து டீட்டெயிலாக கண்டுபிடிச்சி முதல் 22 பிரிங்க. இந்த கம்பெனி 3.5 வருஷமாக சொல்கிறாங்க, 3.5 வருஷத்தில் லாஸ்ட்டு 22 எடுங்க, லாஸ்ட்டு 22 பேக்கிலேருந்து போங்க, அக்டோபர் நவம்பர்லேருந்து பேக்கிலேருந்து போனீங்கன்னா இங்கே இப்போ பிடிச்சி வச்சுருக்க அமௌண்ட்டை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும், ரிலீஸ் பண்ண முடியும், அவ்வளோ பேரையும் ரிலீஸ் பண்ண முடியும், அவ்வளோ பேருக்கும் அது இருக்கும்,
இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இன்னொன்று, கடியாப்பட்டியில் அவரோட கோவிலில் சொன்னாங்க, அந்த கோவிலை கொடுத்தாலே போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கோவிலை இப்போ வந்து ரீசெண்டாக மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பொதுமக்களோட ஃபண்டிலேருந்து அது கட்டப்பட்டுச்சு அப்படின்னு. பொதுமக்கள் எப்படி ஃபண்ட் அனுப்புனாங்கன்றதை விசாரிக்க சொல்லுவாங்க. பொதுமக்கள்கிட்டருந்து எந்த மாதிரியான ஒரு ஃபண்டு அவங்க கைக்கு போச்சு, எதை வச்சு அவங்க உங்களுக்காக அனுப்புனாங்களா, இல்லை உங்கள் இதுலேருந்து எப்படி நீங்கள் அதை கட்டினீங்கன்றதை கேட்க சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சட்டசபை அமைச்சர் கூட நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது அவங்கெல்லாம் ஏன் சார் இன்னும் கேட்காம இருக்காங்க, இல்லை அவங்க வாங்கியிருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, இவங்களோட பணத்தில் தான் அவங்க எலெக்ஷன்லேயே ஜெயிச்சதா சொல்கிறாங்க, அப்போ ஜெயிச்சிருந்தால் அவர்கிட்ட இருக்கிறதையும் வாங்குங்க, வந்து இந்த பணம் தானே, அதெல்லாம் நடக்குமா, நடக்க சொல்லி தான் கேட்குறேன். அவர் சட்டத்துறை அமைச்சர் வந்து இந்த பணத்தில் தான், எங்கள் பணத்தில் தான், சவுந்தரராஜன் பணத்தில் தான் வந்து ஜெயிச்சதா சொல்கிறாங்க, ஜெயிச்சதா சொல்கிறாங்க. அப்போ சட்டத்துறை அமைச்சருக்கு பணத்தை எங்கிட்டிருந்து கொடுத்தாங்க, இவர் திருடின பணத்தை தானே அவர் கொடுத்துருக்காரு, அப்போ அந்த பணத்தையும் வாங்குங்க, அவர்கிட்ட இருக்கிறதையும் வாங்குங்கிற கேட்குறேன். அதுக்கு சிஎம் சார் தான் நடவடிக்கை எடுக்கணும், அது யார் செய்வாங்க நீங்களே சொல்லுங்க. இதே அவங்க வீட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா, சிஎம் சார் வீட்டில் இருக்கே சொல்கிறேன், அவங்க வீட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா இப்படி தான் கஷ்டப்படுத்தி பார்ப்பாங்களா சொல்லுங்கள். அதுக்கு என்னவோ உடனே அதை சொல்யூஷன் பண்ண மாட்டாங்க. சட்டங்கிறதோ இல்லது ஒரு கஷ்டங்கிறதோ எல்லாருக்கும் ஒன்று தான், வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒன்று தான். அதையே வேறு வேறு மாதிரி பார்க்குறீங்க, மக்களுக்கு வந்தால் ஒரு மாதிரியாகவும், இதே கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்தால் அது ஒரு மாதிரியும், எல்லாரும் ஒரே மாதிரி பாருங்கள். ஓகே மேடம், நன்றி மேடம். ஓகே சார்.